அவங்களை காட்டி கொடுக்காம வெட்டுப்பட்டு சாகிறதுக்கு பேசாம அவங்களை காட்டி கொடுத்துட்டு அன்னைக்கு மாதிரி கையில் அடி வாங்குறது எவ்வளவோ மேலு. யாரா யாரா யாருன்னு கேக்குறல்ல. என்னவா தலகாணி பெட்ஷீட்டு, வீட்டுக்கு வந்த ரெண்டு விருந்தாளிகளை நல்லா கவனிக்காம கடனுக்கு ரெண்டு காஞ்சீட்ல போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே பனிக்காத்துல இப்படி படுக்க வைக்கிறியே, இது தர்மமா? மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லி இருக்காங்க. மழை வேற நல்லா பெய்யுது, மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். காஸ்மெட்டிக்ஸ்னா லிப்டி, கண்மை, நெயில் பாலிஷ் தானே? தவிர இன்னும் இருக்கு. லெட்ஸ் ரெடி. ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது, ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்டர் ரெண்டு கிளாஸ் இருந்தா போதும். இந்த பதிவு யாருக்குனாச்சுன்னா பேப்பர் ஐடி, பேப்பர் ஐடி நம்பர்களே என்னென்னாச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் சொல்லி, நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேப்பர் ஐடி நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். என்ன இது ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா, நீல கலர் லுங்கி தானே, இத பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, நாலு பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க. இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான, எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. அசுமா விட்டுற முடியுமா? அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்ன மதிப்பு? அவனே அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பழகக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது, இதுதான் என்ற தீர்ப்பு. உட்கார வேலை அதுக்குள்ள குரட்ட சத்தம் வருது, நடந்துகிட்டே தூங்குவீங்களா? தூங்கல சார். தூங்குறானா? ஏழு மணிக்கு அப்படியே அவனுக்கு. இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பாரு. இது என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. எலக்ட்ரானிக் கடிகாரம். அப்ப டைம் ஏன் தப்பா காட்டுது? இங்க வச்ச உனக்கு யோக்கியமேனு காத்தோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐயோ ஏண்டா, கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா உங்களுக்கு? ஏண்டியா பொறாம லைட்டா? வணக்கம் ஐயா. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற, அடக்குடா. நடந்துட்டு இருக்கு
கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா, நம்மளால வெறுப்பா இருக்குது. என்ன ரெஸ்டா திகார்? நீ மூணு பேரும் முதல்ல போய் கக்குசை கழுவுங்க. கக்கு சார், நீ என்ன பண்ற? வீட்டுல இருக்க மார்பிள போற சோப்பு போட்டு கழுவு போ. டேய், நீ ஒரு இடம் விடாம ஒட்டிடுறா, போடா தம்பிங்க வாங்க. அப்ப சோறாக்குற பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். சாம்பார் எனக்கு ரசம். பாத்தியா, இதெல்லாம் நேரம் டி நேரம். வடிவு கரிசி திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே, தர பயவுல. ஐயோ, பிக் பாஸ்ல மாதிரியே நம்மளையும் கொண்டாந்து மாட்டி விட்டாங்களே. அதே கக்கஸ்ல அஞ்சு பேர் கைய விட்டு கழுவணும். போங்க எல்லாத்தையும் நல்லா தோட. நீ என்ன என்ன ஆர்டர் போடுறது? உங்களை எல்லாம் வேலை வாங்குறதா என் வேலை, புரிஞ்சுதா? யோ, தள்ளி நில்லையா, ட்ரௌசர் வழிய மாய்க்க. போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரா நீங்களாம்? சார், ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எங்க டாடிக்கு கஜக் கஜக். இது எங்க மம்மிக்கு கஜக் 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 கஜக்.